வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் அல்ஜிப்ரா. எஸ்எஸ்பி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிளையும் அதே கொஸ்டின் வரும், ஆர்மிலையும் அதே கொஸ்டின் வரும். மினிமம் 2 கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சியில் 3 to 4 கொஸ்டின் அல்ஜிப்ரால இருந்தால் கேட்பாங்க. அல்ஜிப்ரா தெரியும்னா அதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அல்ஜிப்ரா பண்ண முடியும். இப்போ ஃபார்முலாவுக்கு டைரெக்டாக போயிடும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி. இதை பிரிக்கிற போது பி ஸ்கொயர் ஆயிடுது ப்ளஸ் ஏபி, இங்கேயும் ஏபி ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை பிரித்து எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சேம் அதே இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி இருக்குன்னா மைனஸ் ஏபி, இங்கேயும் சேம் மைனஸ் ஏபி ஏ ஸ்கொயர். தெர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. சேம் அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இப்படி எழுதலாம். இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். அல்லது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இப்படியும் எழுதலாம். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி எழுதலாம். ஓகே, 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். சேம் மேலே பார்த்தோம்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதே தான். இதை விரித்து 2ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டால் எப்படி எழுதலான்னு போட்டிருக்குது. ஓகேவா? இதில் என்ன, இந்த மைனஸ் 2ab கட் ஆயிரும், 2ab கட் ஆயிரும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எழுதுனா, இதுக்கு ஆன்சர் 4ab. எப்படி 4ab? ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் போட போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கட்டிடும், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கட்டிடும். 2ab மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 4ab ஈக்குவல் டு 4ab இவ்வளோதான் ஆன்சர். இதே மாதிரி தான் ஏ பவர் 4 ப்ளஸ் பி பவர் 4 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. சேம் மேலே உள்ளது தான். இது சேம், இது சேம் தான். இது என்ன, ரெண்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாம், இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab எழுதலாம். சேம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டையும் சேம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab எழுதலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாம். ஏ பவர் 4 ப்ளஸ் பி பவர் 4 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஹோல் டு தி பவர் 2 மைனஸ் 2ab ஸ்கொயர். அடுத்து
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ. ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ. ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸ் த்ரீ ஏபிசி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. அடுத்து ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி பவர் ஃபோர். இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் த்ரீ ஏபிசி. இதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இப்படி எழுதலாம். ஏ பவர் எயிட் மைனஸ் பி பவர் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பி பவர் ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை விரிச்சல் இருக்குது. இதுதான் முக்கியமான அல்ஜிப்ராவோட ஃபார்முலா. இதை மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும், பாதி அல்ஜிப்ரா சம்ஸ் செஞ்சிடலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம சம்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபார்முலாவோட முடிச்சுக்கிடுவோம். ஓகே.